இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோர்ட் நம்பர் 11 பார்க்கலாம். கோர்ட் நம்பர் 11ல மதுரை ஹைகோர்ட்டில் எந்த மாதிரி கேசஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறது, ஏதாவது பெர்மிஷன், போலீஸ் பெர்மிஷன்னு இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு கேஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்துருக்கு எஃப்ஐஆர் குவாஷ் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலிகேஷன் வந்து என்ன நடக்கும்னா, முதல் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜு நம்ம சொல்லணும். ஜட்ஜு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் கொடுக்குறத சொல்லணும்னா நோட்டீஸ்க்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேர்னட் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் த பெட்டிஷனர் அண்ட் அக்கார்டிங் டு த சார்ஜ் ஷீட் தெர் ஆர் நோ அலிகேஷன் லெவல்ட் அகேன்ஸ்ட் த பெட்டிஷனர். பெட்டிஷனருக்கு மேலே எந்த ஒரு அலிகேஷனுமே சார்ஜ் ஷீட்டில் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னும். இந்த பெட்டிஷனர்னால் யார் ஆக்சுவலாக, இப்போ அக்யூஸ்டு தான் வந்து பெட்டிஷனர் இங்கே, ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டில் எந்த ஒரு என்ன சொல்லலாம் அலிகேஷனுமே சொல்லலை. அப்புறம் வந்து அவர் வந்து அக்யூஸ்ட் வந்து ஒரு ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி வர போயிருக்காரு போல இருக்குது. அந்த டைமில் வந்து இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதனால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கவும் ப்ரைவேட் நோட்டீஸும் அனுப்புறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்த வாயுதால் டிசைட் பண்ணுவாங்க, ரெண்டு சைடும் பேசுவாங்க. நோட்டீஸ்க்கு அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்களோட அட்வொகேட் வச்சு அவங்க அப்பியர் ஆவாங்க, இல்லை அவங்களே வரலாம், வந்து அவங்களோட தரப்பு சொல்லுவாங்க. ஸோ ஜட்ஜ் என்னென்னு ஃபீல் பார்த்துட்டு எஃப்ஐஆர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லணும்னா க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ரொசீடிங் நடக்குங்கிற மாதிரி ஆர்டர் போடுவாங்க, சரிங்களா. அதனால் எஃப்ஐஆர் உங்கள் மேலே போட்டிருக்காங்கன்னா நீங்கள் குவாஷ்க்கு ஹைகோர்ட் வர்றது ரொம்ப நல்லது, சரிங்களா. ஷுவராக வாங்க, ஷுவர் நீங்கள் ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷுவராக அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் கிடைக்கும்.